எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பிரிடிக்ஷன் பற்றி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் இருக்கிறவங்க பிடிசி யூஎஸ்டி சார்ட்டை லோட் பண்ணியிருக்கேன், டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 39,161 இருக்குதுங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைட்வே மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் போயின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது ப்ரைஸு இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தாங்க இருக்குது, ஓகேங்களா. ஸோ 4 hour சார்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட்வே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,200 38,250 இருக்கும். அதாவது ஒரு 2,000 points தான் மார்க்கெட்டு முன்னும் மேலேயும் கீழியமாக போயிருக்குதுங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து போயிட்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆயிருக்குங்க. ஸோ அந்த ஏரியா என்னன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெபனாசியில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். ஸோ ஃபெபனாசியில் வந்து ஒரு கோல்டன் பாக்கெட் சொல்லுவாங்க, அதாவது 61.8 ப்ளஸ் 50 level கோல்டன் பாக்கெட் சொல்லுவாங்க. ப்ரைஸு கரெக்டாக கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அந்த லெவல்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் புஷ் பாய் கீழே வந்திருக்குங்க. ஸோ புஷ்ஷான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவல், அதாவது 23% ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 39,100 இருக்குதுங்க, சாரி 39,200 இருக்குதுங்க மார்க்கெட்டு. ஸோ அந்த லெவலையும் நம்மளுக்கு இப்போ க்ராஸ் ஆகிட்டு கரெக்டாக அந்த ஏரியாக்குள்ளே நிற்குதுங்க மார்க்கெட்டு. ஸோ இந்த ஃபிபனாசி லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தால் ப்ரைஸு ரீட்ரேஸ் தான் ஆயிருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ரைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, 38,200 level. ஸோ இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு க்ராஸ் ஆகிடுச்சுன்னா, கட்டாய் கிராஸ் ஆகிடுச்சு, கட்டாய் க்ளோஸ் கீழே வச்சிச்சின்னா ப்ரைஸு அடுத்த சப்போர்ட் ஏரியாவான 37,176 போயிருக்கோங்க போவோங்க. ஸோ அதையும் கட்டாயிட்டு க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் நேராக பார்த்தீங்கன்னா 34,825 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் போகுதுங்க. 4 hour பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருக்குது. மேபி ப்ரைஸு கீழே வந்து கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கட்டாகனா நம்மளுக்கு 34,825 வரைக்கும் போகுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்க ஒரு ப்ரீவியஸான ஒரு சப்போர்ட்டுங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் கூட பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பவுன்ஸ் ஆகிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்குதுன்றது மார்க்கெட்டில். இந்த மாதிரி நீங்களும் டெக்னிக்கலை பற்றி கற்றுக்கணுன்னா டெக்னிக்கல் கோர்சஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பெய்டு குரூப்னு சொல்லி தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரியலாகவே எனக்கு டெக்னிக்கலை கற்றுக்கணும் விருப்பம் இருக்கவங்க அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒருத்தர ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.